ஷோ சந்திரோதயம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட்டை பார்க்க போகிறது அக்குபஞ்சர் மருத்துவம். இன்னைக்கு நம்ம அக்குபஞ்சர் மருத்துவம் செக்மெண்ட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக ஒரு விஷயத்தில் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க, ஸ்கின் ப்ராப்ளம். ஸ்கின் ப்ராப்ளம் வந்ததுன்னா நம்ம ரொம்ப ஒரு மாதிரி அச்சுச்சோ என்ன இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துருவோம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெனட்டிக்கலாக நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லை நம்ம யூஸ் பண்ணுற சோப்புலேருந்து நம்ம யூஸ் பண்ணுற தண்ணி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்காக சுசாலினி மருத்துவமனையிலேருந்து டாக்டர் உஷா ரவி அவர்கள் காத்துட்ருக்காங்க. வாங்க அவங்களுக்கான விளக்கங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாப்பி ஈவினிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம ஸ்கின் டிசீஸ் பற்றி பேச போகிறோம். தோல்வியாதிகள், தோல்வியாதிகளில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸ்கேபிஸ், எக்ஸீமா, சோரியாசிஸ், அலர்ஜிக் டெர்மாட்டிட்டிஸ் இப்படின்னு ஒருவரோட பட்டியல் வந்து நீண்டுக்கிட்டே போகும். தோல்வியாதி ஏன் வருது? நிச்சயமாக நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய குவாலிட்டி ரொம்ப குறைஞ்சாலோ, நம்மளோட இம்யூனிட்டி சிஸ்டம் ரொம்ப குறைஞ்சாலோ கண்டிப்பாக எந்தவித இன்ஃபெக்ஷனும் தாங்க முடியாமல் தோல்வியாதிகள் உங்களுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கிறதுலேயே ரொம்ப பிரச்சனையானது எதுன்னு கேட்டிங்கன்னா அலர்ஜிக் டெர்மாட்டிட்டிஸ். அலர்ஜிக் டெர்மாட்டிட்டிஸ் பொதுவாக நம்மளுக்கு எந்த இடத்துல எப்போ அரிப்பு ஏற்படும், எப்போ நம்ம ஸ்கின்ல ஒரு ரேஷஸ் தெரியும்னு சொல்லவே முடியாது. என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க, ஒரு வித்தியாசமான ஒரு கேஸ் எப்படின்னா, அவங்களுக்கு எந்த பொருள் உடலில் படுதோ அந்த இடத்துல அதே மாதிரி வீக்கம் கொடுக்கும். முக்கியமாக வளையல் போட்டால் வளையல் மாதிரியே வீக்கம் இருக்கும், செயின் போட்டால் செயின் மாதிரியே வீக்கம் கொடுக்கும், ஒரு திண்ணீர் வச்சா கூட அந்த திண்ணீர் மாதிரியே வீக்கம் கொடுக்கும். இப்படி அவங்க பாடி ஃபுல்லுமே வந்துட்டு ஒரு அலர்ஜி இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்களும் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தாங்க, எல்லா அலர்ஜி டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தாங்க, எந்த ரிப்போர்ட்டுமே அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஒரு கன்க்ளூஷனே கொடுக்கல. காரணம் என்னென்னா, அவங்க பிளட்டில் நிறைய குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறனால தான். அவங்களுக்கு இதற்கு முன்பாக, ஏன்னா அக்குபஞ்ச தத்துவப்படி என்ன சொல்வோம்னா, யாருக்கெல்லாம் தோல்வியாதி இருக்கோ கண்டிப்பாக அவங்களுக்கு நுரையீரலில் ஏதாவது பிரச்சனை இருக்கும். ஏன்னா லங்ஸ் லுக்ஸ் ஆஃப்டர் ஸ்கின்னு சொல்லுவோம், அதாவது நுரையீரல் வந்து தோலை கவனிக்கும். அது முக்கியமாக தோலோட தன்மை, தோலோட நிறத்தை எல்லாவற்றையுமே நிர்ணயிக்கக்கூடிய ஒரு உறுப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா நுரையீரல் தான். நுரையீரலில் பலம் குறையும் போது, அதற்குரிய இயற்கையான இயக்க சக்தி குறையும் போது, ஆட்டோமேட்டிக்காக அதோட வெளிப்பாடு வந்து தோள்களை தெரிய ஆரம்பிச்சிடும். அதுலேயும் நம்ம உடலில் 99% வந்து தோல் போர்த்தி இருக்குது. அப்படிப்பட்ட தோல் வந்து ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னால முதல் உறுப்பாக நம்ம எதை கருதுவோம்னா நுரையீரல். அதற்கு நம்ம இணையான உறுப்பாக அதோட செயல்படக்கூடிய உறுப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா பெருங்குடலை கருதுறோம். அந்த பெருங்குடலில் கழிவுகள் நிறைய சேரும்போதும், உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வார்ம்ஸ் சேரும்போது, பூச்சி குடல் பூச்சிகள்னு சொல்லுவோம்ல, குடல் புழுக்கள் சேரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தோலில் வந்து அதோட வெளிப்பாடுகள் இருக்கும். உதாரணத்துக்கு புழுக்களோட வளர்ச்சிகளும் புழுக்களோட அந்த பெருக்கமும் என்ன பண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு தோலில் அரிப்புகளை ஏற்படுத்தும். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோல் வியாதியை குணப்படுத்துறதுக்கு முன்பாக பெருங்குடலை சுத்தப்படுத்துறது மிக மிக அவசியம். அதைத்தான் நம்ம வந்துட்டு பாடியில் இருக்கக்கூடிய தேவையில்லாத எலிமினேஷன்ஸ், அதாவது தேவையில்லாத விஷயங்களை வந்து எலிமினேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பாடி சுத்தமாகும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் சுத்தமாக இருந்தால் தான் நம்ம இடுற பொருள் வந்து அது நல்லபடியாக உங்களுக்கு கெடாமல் இருக்கும். அதுபோல தான் நம்மளோட உடலில் எந்த அளவுக்கு நம்ம சுத்தப்படுத்துகிறோமோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பிளட்டோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகி உங்களுக்கு குடல் சுத்தமாக நுரையீரலும் அதுக்குரிய ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்காக ஸ்கின்னுக்கும், அதாவது தோலுக்கும் தேவைப்படுற அனைத்து விஷயங்களுமே வந்து ஆரோக்கியமாக கிடைக்கும். இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சிட்டே இருந்துச்சுன்னா, சில பேர் சொல்லுவாங்க எனக்கு வருஷம் பூரா வந்து சளி இருந்துக்கிட்டே இருக்கும், ஒன்று தொண்டையில் இருக்கும், இல்லை நெஞ்சில் இருக்கும், இல்லைன்னா தலையில் இருக்கும், இல்லை மூக்கில் இருக்கும், எப்போவுமே எனக்கு சளி இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கும் தோல்வியாதிகள் ஏதாவது ஒரு இடங்களில் அமைஞ்சிருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா எலும்புகள் எங்கெல்லாம் வந்து தோலும் எலும்பும் அதிகமாக உங்களுக்கு காண்டாக்ட்ஸ் இருக்கும் அந்த இடத்துல மடிப்பு பகுதிகளில் வந்து உங்களுக்கு தோல்வியாதி ஏதாவது ஒரு வகையில் ஒரு அரிப்பாவோ இல்லை தோலில் வந்து ஒரு வலுவின்மை
அதால் ஏற்படக்கூடிய ஒரு எரிச்சல் அதோட ரேஷஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தோல் வியாதிகள் வந்து பார்த்திங்கன்னா உடலை சுத்தப்படுத்தும் போது உங்கள் நுரையீரலுக்கு சக்தியை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக தோல் வியாதி காணாமல் போயிடும். இதுக்கு நாங்கள் ஸ்பெஷலாக அக்குபஞ்சரில் சில லங் பாயிண்ட்ஸ், லார்ஜ் இன்டெஸ்டைன் பாயிண்ட்ஸ், அதோட ஆரிக்குலார் பாயிண்ட்ஸ் அப்படின்னு போடுவோம். அந்த ஆரிக்குலார் பாயிண்ட்ஸில் காது அக்குபஞ்சர் எனப்படக்கூடிய இந்த விஷயத்தில் லேசர் அக்குபஞ்சர் பண்ணுவோம். இந்த லேசர் அக்குபஞ்சரோட தன்மையை என்னென்னா எந்த விதமான கஷ்டத்தையும் கொடுக்காது, அதாவது ஒரு ஹீட்டோ இல்லை ஒரு வலியோ எதையுமே கொடுக்காது. ஆனால் அந்த புள்ளிகளுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு இயக்க சக்தியை தூண்டுதலை கொடுக்கும். உதாரணத்துக்கு இந்த லேசர் வந்து இதுக்குன்னு சில இன்டென்சிட்டி இருக்குது, இதுதான் லேசர், லேசர் அக்குபஞ்சர். இந்த லேசர் அக்குபஞ்சர் இப்போ காதில் குறிப்பிட்ட பாயிண்ட்ஸில் வந்துட்டு நாங்கள் இந்த லேசர் அக்குபஞ்சரை காட்டும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அந்த புள்ளிகளை வந்து தூண்டுதல் கொடுக்கும். அந்த தூண்டுதல் வந்து ஒரு நிமிடத்துக்குள்ளே, அதாவது ஒரு 30 seconds, 40 seconds அந்த அளவு தான் கொடுப்போம். அந்த இன்டென்சிட்டி வந்து அந்தந்த பாடிக்கு ஏற்ற மாதிரி 2-4 வரைக்கும் குறிப்பிட்டு அந்தந்த பல்ஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இன்டென்சிட்டியை செலக்ட் பண்ணி அந்த லேசரை வந்து அந்த குறிப்பிட்ட பாயிண்ட்ஸில் நாங்கள் காட்டும்போது அதைத்தான் நாங்கள் ஆரிக்குலார் தெரஃபின்னு சொல்கிறோம். அப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து தூண்டுதல் கிடச்சி இதை வந்து காது வந்து உடலுக்கு ஒரு ரிமோட் கண்ட்ரோல்னு சொல்கிறோம். ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு லங்ஸ், அதாவது நுரையீரலுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கும். அந்த எனர்ஜியால் நம்மளுக்கு தோல் வியாதி குணமாகும். எல்லா விதத்துலேயுமே பார்த்திங்கன்னா இயற்கை மருத்துவம் வந்து ஒரு நோய் எடுத்துக்கிட்டால் அந்த நோயோட அடிப்படை வேர்லேருந்து குணப்படுத்தக்கூடிய வல்லமை இருக்குது. அந்த காரணத்தை வச்சு தான் நம்மளோட நோய்க்கு முதற் காரணம், அதாவது இந்த தோல் வியாதிகளுக்கு முதல் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நுரையீரலோட ஏதாவது ஒரு வகையில் அதை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தால் அந்த ரிஃப்ளெக்ஷன், அதோட பிரதிபலிப்பு தான் வந்து உங்களுக்கு தோல்வியாதிகளாக வருது. அந்த தோல்வியாதியை குணப்படுத்தணும்னா நுரையீரலை பலப்படுத்தினாலே போதும். இதைத்தான் நம்ம அக்குபஞ்சர் வைத்தியத்தில் சொல்லப்படுற விஷயம், லங்ஸ் லுக்ஸ் ஆஃப்டர் ஸ்கின். அப்போ லங்ஸோட தொடர்புடைய லார்ஜ் இன்டெஸ்டைனை சுத்தமாக வைத்து கொண்டு ரத்தத்துக்கு தேவையான என்ன குவாலிட்டியை ஏற்றுற மாதிரி எந்த அளவுக்கு வந்து சுத்திகரிப்பு உள்ள உணவு முறைகளை, முக்கியமாக வந்து ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய உணவுகள்னு எடுத்துட்டிங்கன்னா நிறைய பப்பாளி பழம், கொய்யாப்பழம், அதே சமயம் உங்களுக்கு கோவைக்காய், இது வந்து ரத்தத்தை சுத்திகரிப்பு பண்ணும். அதே சமயம் வெந்தயம் எடுத்துக்கும் போது உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை குறைத்து நல்ல ரத்தத்து குவாலிட்டி கொடுக்கும். இப்படி ஒவ்வொரு வகையிலையும் பார்த்திங்கன்னா உணவு முறைகளையும் அதே சமயம் நம்ம உடலை சுத்தப்படுத்துகிற முறைகளையும் இயற்கையான முறைகளை பண்ணும்போது உங்களுக்கு தோல் வியாதிகள் முற்றிலும் குணமாகும். அதே மாதிரி இந்த லேசர் அக்குபஞ்சர் எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது. இது லேசர் அக்குபஞ்சராக காதில் இருக்க புள்ளிகளை தூண்டும் போது அடிஷ்னலாக ஒரு நல்ல ஒரு கூட்டு முயற்சியில் அக்குபஞ்சர் அதோடு சேர்த்து லேசர் அக்குபஞ்சர் கூட வந்து இதுக்குன்னு ஸ்பெஷல் நீடுல்ஸ்லாம் இருக்குது. அதை தோல் வியாதி இருக்கக்கூடிய இடங்களில் வந்துட்டு குறிப்பிட்ட இடங்களில் அதுக்குன்னு சில நீடிலிங் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது தோலில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் வந்து அதிகரித்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கூடி உங்களுக்கு எந்தவித ஆயின்மெண்ட் இல்லாமல் தோல் வியாதிகள் குணமாகும்.